Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So Group 2 exam kaana result update vandu TNPSC side la provide panirukanga. So eppovume vandu paathinga oru month end la vandu inda results eppo varum abdingira update vandu kodupanga okayla. So adha edhum changes irundhadu abdina adutha month end vandu namma edhirpaakalam. So abdi paakumbodhu Group 2 exam eppo nadandhadu appan paathinga 21-5-2022 ல வந்து நடந்தது ஓகேங்களா ப்ரிலிம்ஸ் மட்டும் வந்து முடிஞ்சது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் 23-2-2022 நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தது ஓகேங்களா அதுக்கான ரிசல்ட் வந்து ஜூன் மாந்தே வந்து வந்திருக்கணும் ஸோ அப்படி தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஜூன் மந்த் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அது ஜூலையில் வரும் அப்படிங்கிறது மாதிரி அதுக்கு அடுத்தது ஜூலை எண்டு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஆகஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே போல் செப்டம்பர்லேயும் வந்து அப்டேட் மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமாக ஓகேங்களா ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டுருந்தது அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து கிடச்சிது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்துட்டு அதாவது கோர்ட் வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட டைம் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ அது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் நம்மளும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ட்விட்டரில் அஃபிஷியலாக வந்து வந்த அந்த ட்வீட் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அதன்படி இப்போ வந்து அப்டேட் என்னென்னா கண்டிப்பாக வந்து அக்டோபரில் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மேக்ஸிமம் வந்து அக்டோபரில் வந்து ரிசல்ட் வந்து வந்துடும் ஸோ அக்டோபர் எண்டு வரைக்கும் நம்ம பார்ப்போம் ஸோ அக்டோபர் எண்டில் வந்து வரல அப்படின்னா ஸோ இதுவும் அப்டேட் வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா இப்போ இருக்கிற டைம் வந்து நிறையவே டைம் இருக்குது ஸோ அக்டோபரில் சப்போஸ் அக்டோபர் எண்டில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்தால் கூட இல்லை ஒரு அப்டேட் வந்தால் கூட ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரியில் வந்து போயிடும் ஓகேங்களா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு 60 நாள் கேப் நமக்கு இருக்குது அப்படின்னாலும் ஜான்வரிக்கு அப்புறம்தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா குரூப் 2-க்கான மெயின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் தான் வரும் ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அப்போது நிறையவே டைம் இருக்குது நம்ம இன்றைக்கி கூட வந்து Group 1 அப்புறம் Group 2-க்கான Paper 1 அந்த மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது கட்டாய மொழி தேர்வு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க பார்த்திங்களா ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கு கீழேயே வந்து அந்த வீடியோவோட லிங்க்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது மேஜராக நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம மேஜராக என்ன எக்ஸாம்ஸ் வந்து நிறைய பேர் எழுதியிருப்பாங்களோ அதுக்கு மட்டும் பார்ப்போம் அடுத்தது Group 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்த நாள் வந்து 30-3-2022 எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24-7-2022 ஸோ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து எப்போ வந்திருக்கணும் அப்படின்னா அக்டோபரில் ஓகேங்களா அக்டோபர்னா நெக்ஸ்ட் மந்த் அதாவது செப்டம்பர் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் மந்த் கம்மிங் மந்த் 4-ஆம் நாளிலேருந்து அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்திருக்கணும் ஸோ அதை வந்து எப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்ட் இன் டிசம்பர்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அப்போ இந்த ரிசல்ட்டு Group 4-க்கான ரிசல்ட் மட்டும் எப்போ வரப்போகுது அப்படின்னா டிசம்பர் மந்த்து தான் வந்துட்டு வர்றதா இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஓகேங்களா Group 7B அண்ட் Group 8 சர்வீசஸ் ஸோ இந்து அறநிலைத்துறை எக்ஸாம் ஸோ அதுக்கான எக்ஸாம் எப்போ நடந்தது 10-11 நடந்தது ஓகேங்களா ஸோ அதோட ரிசல்ட் வந்து நவம்பர் மந்த் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஓகேங்களா இதில் நவம்பர் மந்த்தே தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்து அறநிலைத்துறை எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெஸ்ட்டாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தாங்க நிறைய ஃபீட்பேக் வந்து வந்திருந்தது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபர்தராக எதுவும் அப்டேட் இருக்கும் பட்சத்தில் நம்ம உடனே வந்து தெரிவிப்போம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் Dhruvam Academy